வணக்கம். நம்ம லைஃப்ல நிறைய பேரை பார்த்துட்டு வந்திருப்போம். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். சில பேர் நல்லா பாட்டு பாடுவாங்க, சில பேர் நல்லா கவிதை எழுதுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறவர் இவர் வந்து கவிதை எழுதுறதுல ரொம்பவே சிறந்தவர். திருவள்ளுவருக்கு அப்புறமா குரல் எழுதுறதுல ரொம்பவே சிறந்தவர். மஞ்சுவர்டி தொடர்பாக இவர் எழுதிய குரல்கள் வந்து இணையதளங்களில் ரொம்பவே பிரபலமாக இருக்கு. இன்னைக்கு அவர் தான் சந்திக்க போறோம். வணக்கம். நான் சிவகங்கை மாவட்டம் கலையல் ஒன்றியம் கீரணிப்பட்டி என்ற கிராமத்திலிருந்து என் பேர் செல்வம் ஜோதி. இவ்வளவு நாள் உங்களுடைய கவிதைகளை வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க சோசியல் மீடியாவில். ஆமாம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நேரடியாக உங்களுடைய பேச்சு பார்க்குறாங்க. சரி, ஓகே. எதனால இந்த ஒரு ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு குரல் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு? நான் வந்து 10th படிச்சு முடிச்ச உடனே மஞ்சள் மாவுடிக்க தோணிச்சு. மாவுடி மஞ்சள் மாவுடிக்க போவோம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அந்த நிகழ்வுகள், அந்த அங்கே நடந்த சம்பவங்கள், அங்கே நடந்த கண்ணா பார்க்கறது, காரை கேட்கறது, இதை நம்ம எழுதி எழுதி வச்சா எழுதலாம்னு தோணிச்சு மனசுக்கு. அந்த வகையில் வந்ததே அந்த கவிதைகள் குரல்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும். இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய குரல் எழுதிட்டு வரீங்கல்ல, இது வரைக்கும் எத்தனை குரல் எழுதிருப்பீங்க? இது வரைக்கும் 664 முடிச்சாச்சு. சரி, இன்னைக்கு வந்து 665. தினமொரு குரல் 2018 ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் தினமொரு குரல். அது வந்து தினமும் வந்து வடம் ஜல்லிக்கட்டு விரட்டு மஞ்சரட்டு மூணு மஞ்சரட்டு. சரி, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தமிழ் சார்ந்த ஆளுங்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்ப்பு வந்திருக்குதா? இப்போ நீங்கள் 1330 வந்து பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல குரல் எழுதணும். இப்போ அது வந்து எழுதக்கூடாது இல்லை வந்து இதை எழுதலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்புகளோ இல்லை வரவேற்புகளோ இருந்திருக்கு? ஆமாம், ஒரு அமைப்பில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். நீங்கள் வந்து 1229 தான் எழுதணும், அதுக்கு மேலே தான் எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? இது வந்து அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, அது வந்து உலக பொதுமுறை நூல், இது வந்து இதை பற்றி இது ஒரு விளையாட்டு இதை பற்றி நான் எழுத போகிறேன். நான் 1330 தான் கடந்து எழுத நோக்கம், என்ன நோக்கம் வந்து 1331 அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ இந்த மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நீங்கள் கவிதை எழுத முடியுமா? கண்டிப்பாக முடியும். இது வரைக்கும் நீங்கள் வேற ஏதாவது தலைப்பில் கவிதை எழுதியிருக்கீங்களா? கவிதை இது வரைக்கும் எழுதுனது இல்லை. அப்போ லவ் பண்ணும்போது எழுதியிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு, அதை மறந்தாச்சு. அப்போ உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்கன்னா சுவாரஸ்யமா? லவ் ஸ்டோரிலாம் இல்லை, அத்த பொண்ணு தான் லவ் பண்ணது. அத்த பொண்ணு லவ் பண்ணல, அதை முன்னாடி முடிச்சு எப்படி பண்ணிட்டாங்க அத்த பிள்ளை, அதை நினைச்சு நிச்சயமா எழுதி எப்பயுமா கேட்கறீங்க, நோட்டில் எழுதி வச்சது, டைட்டில் எழுதி வச்சது, டைரியை மிஸ் ஆயிருச்சு. அவங்களே கல்யாணம் பண்ணியாச்சு. அவங்களுக்கு அழகழகா தொடுகிறதே மலக்காத்து. காதல் அப்படின்னா அதுல கவிதை இல்லாம இருந்திருக்காது. தமிழ்நாட்டுல வீர விளையாட்டு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஊறி இருக்கு அப்படிங்கறதுக்கு இவர் ஒரு உதாரணம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா அது உண்மையிலே அது பெரிய விஷயம். இப்ப குரல்னா நிறைய பேர் கவிதைன்னா நிறைய விதமா எழுதிட்டு வராங்க, ஒவ்வொருத்தரை பத்தியும் எழுதிட்டு வராங்க, நிறைய டாபிக்ல போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்சு விரட்டு வடமாடு இது தொடர்பா மட்டும் நீங்க குரல் எழுதிட்டு வரீங்களே, வந்து எதனால நீங்க வந்து தனித்து தெரியணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குதா? அப்படிலாம் இல்ல, நம்ம வந்து மஞ்சட்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போகலாம், இந்த மூலியமா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கம் தான். சரி, மற்றபடி எந்த தனிச்சு தெரியணும் இந்த மாதிரி வந்து லைக் வாங்கணும் கமெண்ட் வாங்கணும் அந்த மாதிரி வேணும்னா இல்லை, கிடையாது. இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க, தனியாக பேஜ் வச்சிருக்கீங்களா இல்லை ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க? இல்லை, ப்ரொஃபைல் மட்டுந்தேன். செல்வம் ஜோதிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5000 நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 1650 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, மொத்தம் 6500 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுடைய ஐடி நேம் சொன்னீங்கன்னா மற்றவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸி. செல்வம் ஜோதி அப்படின்னு போட்டால் வந்துடும். சரி, ஓகே. இப்போ இந்த சோசியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், இதை ரொம்ப உங்களை கௌரவிச்ச கமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், பாராட்டுகள்லாம் இருந்திருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நெகட்டிவும் இருந்திருக்கும், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, தினம் ஒரு குரல் எழுதிக்கிட்டே வந்துருக்கேன். எப்படின்னா ஊக்கப்படுத்த மாதிரி அவங்க கமெண்ட் போடுவாங்க, போட்டுக்கு வந்துக்கிட்டுருக்கு. சரி, இது வரைக்கும் நீங்கள் தப்பாக எழுதுற இந்த மாதிரி வந்து நிப்பாட்டு அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்தது இல்லை, இது வரைக்கும் வந்தது இல்லை, அது கிடையாது. வெளியுலகம் தெரிஞ்சதுனால தெரிஞ்சதுனால
அந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறையா நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க, உங்களை மாதிரி இந்த கவிதையில் இருக்கிற உங்கள் நிறையா கவிஞர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி கவிஞர்கள் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? இது வரைக்கும் நீங்கள் ஊக்கப்படுத்த எப்படின்னா ஊக்கப்படுத்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க, உன் படிப்புக்கு சம்மந்தம் இல்லை, நீ எழுது, உனக்கு திறமை இருக்கு, நீ எழுது, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி சரி. இப்போ நீங்கள் எழுதக்கூடிய கவிதைகள்லையும் சரி குரல்களையும் சரி அர்த்தமுள்ளதாக இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? அர்த்தமுள்ள இருக்கு. நம்ம படிச்சு போது ஒரு எழுதி ஒரு ஒன்றுக்கு பத்து பேர் படிச்சு பார்ப்பேனா. சரி, படிச்சு பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி இருக்கு, அது அர்த்தம் இருக்கு அப்படின்னு. ஆனால் என் மனசுக்கு திருப்தியாக இருந்த மாதிரி தான் போஸ்ட் பண்ணேன். சரி சரி. இப்போ உங்களுடைய கவிதைகளை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல சோசியல் மீடியாவில். இப்போ ஏதாவது ஒரு நிறுவனம் இல்லை வந்து பத்திரிக்கை, இப்போ இந்த கவிதைகள்லாம் உங்களுடைய கவிதைகள்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து இதை வந்து நாங்கள் வந்து புக்காக வெளியிடுறோம், உங்கள் கவிதைகளை வந்து நீங்கள் எங்கிட்ட சேல் பண்ண முடியுமா, அதாவது உங்களுக்கு பணம் கொடுத்து அதை வந்து நாங்கள் வந்து காப்பிரைட்ஸ் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து கொடுப்பீங்களா? அதுக்கு வாய்ப்பு இப்போலைக்கு இல்லை. சரி. முழுமையாக வந்து 1330 கலந்ததுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகள் எடுக்கும். இப்போ முகநூலில் வந்து உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. ஆமாம். இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுடைய அடுத்த கட்ட இலக்கு என்ன? இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் போதுமா? அடுத்தபடி இலக்கு வந்து நம்ம இது வரைக்கும் முயற்சி பண்ணல. முயற்சி பண்ணோம்னா வந்து தடுத்துருவாங்க அப்படின்னு நோக்கத்தில் அது வந்து குறை தாண்டி அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற அந்த மாதிரி எண்ணத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கான். நான் எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க சினி ஃபீல்டு. சாதாரணமாக ஒரு கவிதை எழுதி அதன் மூலமாக ஒரு பாடல் ஆசிரியராகவோ இல்லை கவிஞராகவோ போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த வகையில் நீங்களும் வரணும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக. அதற்கான வாய்ப்பு ஏதாவது உங்களுக்கு வந்திருக்குதா? வாய்ப்பு இது வரைக்கும் வந்த வாய்ப்பு கிடைச்சா நம்ம மனம் எழுத தயாராக இருக்கான். சரி, நம்மளால எழுத முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு, நான் ஃபுல் நம்பிக்கை எனக்கு இருக்குது எழுதியும். ஏன்னா நான் வந்து எந்த நமக்கு எப்பவுமே வந்து 7-5 நமக்கு வேலை, அதுக்கப்புறம் தனி எனக்கு தனிமை மட்டும் எனக்கு விரும்பவே தனிமை மட்டும் எனக்கு கிடைக்கும், என் வீட்டில் தனிமை தெரிவிப்பேன். ஓகே. நீங்கள் வேலைன்னு சொல்கிறீங்கல்ல, கட்டிட தொழிலாளி அதை சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களுடைய வேலை, அதாவது நீங்கள் ஒரு பொருளாதாரத்து சார்பாக நீங்கள் சார்ந்துருக்கிறதுனால அது அந்த வேலைக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் காலையில் போயிட்டு வரதுக்கு? காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போவோம், ஈவினிங் 5 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். சரி. அதுக்காக குளிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போன் எடுத்து எழுத ஆரம்பிப்பேன். உங்களுக்கு இதுக்கு வீட்டில் வரவேற்பு எப்படி இருக்கு? வீட்டில் வரவேற்புனா நம்மளும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு அந்த பக்கம் ஒரு நமக்கு தனிமையாக எடுத்து போகும்போது நம்மளை எதுக்கு போகணும்னு அடிக்க மாட்டாங்க, எதுக்கும் நம்ம கூப்பிட மாட்டாங்க. சரி, போய் தந்துடுவாங்க. நிறைய மேடைகளில் பாராட்டுகள் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஆமாம். அப்போ உங்களுடைய பேரண்ட்ஸ் எந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? பேரண்ட்ஸ் சப்போர்ட் அவங்க படிக்காதவங்க, ரெண்டு அப்பா மாமா படிக்காதவங்க தான், ரெண்டு தங்கச்சி. சரி. அவங்க பார்த்து என்னைய படிப்பு கம்மி தான், நான் 10வது படிச்சிருக்கேன், அவங்க தங்கச்சி 2 பேரும் 8வது படிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. அது மாதிரி அவங்களுக்கு இதில் புரியாது, மஞ்சள் பற்றி புரியாதுல்ல. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு புரியும் மஞ்சள் தான் போகிறேன் வரேன் அப்படின்னு புரியும், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தான் புரியாது. ஆமாம். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து அவ வந்து ஆச்சரியம் வாங்கி பார்ப்பா, அவனை கொடுத்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா மூலமாக கொடுப்பேன், எங்கள் அம்மாவே கொடுப்பேன், வாங்கி ஆச்சரியம் பார்ப்பா பார்த்துட்டு அவள் எதுவும் கேட்டாங்க இந்த விஷயத்துக்கு நான் சொன்ன சொல்லல அப்படியே கட்டிப்பிடிச்சி அம்மா தான் கொடுத்துச்சு. எனக்கு முதல் விருது கொடுத்தாங்க. முதல் விருது வந்து டிஃபெண்டர் டீம்னு நடந்தாங்க சிவகங்கை மாவட்டத்தில். அவங்க வந்து 15 காலையில் விளாண்டுச்சு, அதில் 15 காலையில் அவங்க ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி அதில் என்னோடய குரல் ஒவ்வொரு குரலையும் போட்டு என் பேரை போட்டு அது ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. அது நீ வந்து ஆச்சரியப்பட மகிழ்ச்சியில் வந்து கண்ணே கலங்கிருச்சு. முதல் மேடைங்கிறது பகனேறு பிஆர்வி கொடுத்தாங்க. முதல் மேடை வந்து நமக்கு கொடுத்தது ஊக்க கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து தமிழாக்கி வரத்தில் வர்ணனையாளர் மகேந்தர் பூபதி மூலியமாக மேடை ஏற்றி ஊக்கப்படுத்தினாங்க. அவங்க விருதுன்னு கொடுத்தது ரொம்ப ஃபஸ்ட்டு விருதுன்னு கொடுத்தது சிவகங்கை டிஃபெண்டர் டிஃபெண்டர் டீம் வச்ச படத்தில் வாழ் மலர் விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய குரலை வந்து கீழப்பங்கோட்டை பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கு, அங்கே வந்து நம்ம குரலை எழுதி நம்ம பேர் போட்டு நம்ம குரல் எழுதி நமக்கு அங்கேயும் கொடுத்தா. அது போல் அதுபோல் அப்புறம் மதவெட்டி அன்பு கரங்கள் கரகட்டில் சார்பாக, பாடிதாசி குடியில் சார்பாகவும் ஒரு குரல் எழுதுறது ஒரு கவிதை எழுதுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்குன்னு ஒரு மனநிலை அமைதியான ஒரு மனநிலையில தான் நீங்க இதை வந்து தெளிவா எழுத முடியும். ஒரு குரலோட இதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க கவிதைக்கு? குரலுக்கும் குரலுக்கு ஒரு குரல் எழுத மேக்ஸிமம் 15 நிமிஷத்துல எழுதிடலாம். எழுதிட்டு 15 நிமிஷம் படிச்சுப்பேன் படிச்சதாக போஸ்ட் பண்ணுவோம். அதனால மேக்ஸிமம் வந்து நான் 5 to 7 மணிக்கெல்லாம் எப்பவுமே போஸ்ட் பண்ணிடுறது.
இன்னைக்கு வரைக்கும் ஊக்கப்படுத்த நண்பர் வந்து முகல் நண்பர் தான், ஃபேஸ்புக் நண்பர் தான். நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அடுத்தடுத்து கொண்டு போனதே அவங்க தான் இதில் போனா. ஆமாம், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊக்கப்படுத்தினா நிறைய பேர் இருக்காங்க, எவ்வளோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே. இப்போ 5000 பேர் 4000 பேர் வந்து டெய்லி வந்து ஏதாவது ஒன்று போஸ்ட் போய் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணால் நாளைக்கு வேறு 10 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயம் நிறையா இருக்குது. ஊக்கப்படி நபர்கள்னா நிறையா எப்படி சொல்கிற பகனேரி பெரிய பிஆர் பிரதாப் பண்ணு, வாடிவாசல் குடியில் வாடிவாசல் குடியில் மதவாட்டி வாடிவாசல் குடியில் முத்தியால் செல்வம், சிவகங்கட்டி பண்ணுற சிறிதர், மகேந்திர பூபதி, இந்த மாதிரி மதவாட்டி புள்ளட் ராஜா, நம்ம கருப்பு தமிழன், செல்வகணேசன், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி சொல்றதுன்னா ஆமாம், அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எழுது, நான் பார்த்துக்கிறேன், உங்களை உங்களை ஊக்கப்படுத்த நாங்கள் இருக்கேன், எழுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்களுடைய குரல்லாம் படிக்கிறவங்க ரொம்ப கடுமையான தமிழாக இருக்குது, இதை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு தமிழில் ஈடுபாடு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி குரல் எழுத முடியும். நீங்கள் ஒரு 10வது வரை படிச்சிருக்கிறதா சொல்கிறீங்க? ஆமாம், 10வது படிச்சிருக்கீங்க. எப்படி இந்த அளவு நுணுக்கமாக ஒரு தூய தமிழில் எப்படி உங்களால் குரல் எழுத முடிஞ்சு? அது வந்து நான் என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு நடைமுறை தமிழ்னு நான் நினைக்கிறேன். இப்போ தமிழில் கண்டிப்பாக ஈடுபாடு இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி எழுத முடியும். நீங்கள் தமிழில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அதை சொல்லாமல்? ஆமாம், நான் என் பக்கத்து ஊரில் வந்து கூத்தூர் ஒரு புனித செபஸ்திய உயர்நிலைப் பள்ளி தான் படித்தேன். சரி, 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன் இது வரைக்கும். அது இதான் உண்மை. ஆமாம், எப்படின்னா 10வது 10th வந்து 94 மார்க். கண்டிப்பாக இந்த ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால தான் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு இந்த ஒரு விஷயம். இப்போ இந்த வடமாடு களத்துக்கு நேரடியாக போகும்போது நிறைய கவிதைகள் வந்து மைக்கில் சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கவிதைகள் எல்லாமே உங்களோடதுன்னு சொல்கிறாங்கல்ல, இதை வந்து மைக்கில் யார் பாடும்போது அது சொல்லும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். நம்மளால சொல்ல முடியல, நம்ம எழுத்தாச்சும் அந்த இடத்துல வாழ்க்கை வாழ்கிற போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். யார் உங்களுடைய கவிதைக்கு வந்து உயிர் கொடுக்குறது அப்படின்னா அந்த மைக்கில் பேசுகிறவங்க அவங்களும் ஒரு முக்கியமாக இருப்பாங்க. அவங்க யார், அவங்கள பற்றி சொல்லுங்க. என்னுடைய எழுத்துக்கு உயிர் கொடுத்தது வந்து நெற்புவை போட்டி, சிவகங்கை மாவட்டம் நெற்புவை போட்டி மகேந்திர போகுங்க யாரு. என் மகேந்திர பூபதி, சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பீனற்புவப்பட்டி கிராமம். இப்போ இவர் எழுதிய கவிதைகள் நிறைய நீங்க வந்து மைக்ல நீங்க உணர்ச்சிகரமா நீங்க பேசிருப்பீங்கல்ல. இப்போ இவர் எழுதிய கவிதைகள்ல முக்கியமான வரிகள், உங்களை கவர்ந்த வரிகள் அப்படின்னா? கவிதைகள் வர்றதுன்னா நிறைய எழுதி கொடுத்துருக்காப்ல. அதில் வந்து எடுத்தோன்னே மைக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேசுகிறத வந்து அவர் எழுதி கொடுத்ததில் வந்து நம்மளுக்கு பிடிச்சது இல்லைனா மக்களுக்கு பிடிச்சது. ரெண்டாவது போராட்ட காலத்தில் போராடி வென்றவர்களுக்கும் எழுதியிருக்காப்புல. அதனால் வந்து எடுத்தோன்னே சொல்கிறது, நாடு போற்றும் நம்மதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம், மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க, வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும், அந்த மாணவர்களை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தையர்களுக்கும், வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து பொதுமக்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றோம். இதான் வந்து நம்மளுக்கு பிடிச்சது, மக்களுக்கும் பிடிச்சது. அடுத்து வந்து இவருடைய எழுதின வசனத்தில் கதையில் வந்து நம்மளுக்கு மாடு வரையில உள்ள வரையில மாட்டுக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், மாடை கொண்டு வரவர்களுக்கும் நல்ல பேராக இருக்கணும்ட்டு, கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க தொடுவோர் நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க புகழனைத்தும் ஊரறி ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை. வீரர்கள் வரும்போது கடவுளை தொட்டு வணங்கி கலராடை உடலணிந்து கண்கள் சிவக்க கைகாலரம்பு விடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டு திக்கும் தன் புகழ் பரப்ப வான்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாடுகின்றார்கள். இது ஒரு வசனம். சில ஆடிக்கிறக்கையிலே வந்து நல்லா வீரர்களை உற்சாகப்படுத்துற மாதிரியும் பேசுறதுக்கான வசனம் இருக்கு, அதே சும்மா ஸ்லோவா போற மாதிரியும் இருக்கு. அது மாதிரி எழுதி கொடுத்துருக்காப்புல. இந்த வசனத்தை வச்சுதான், இவரை வச்சுதான் நம்மளுக்கு பேரு சொல்லிக்கிறேன். ஆமா, ஏன்னா இது உங்களுடைய கவிதை எந்த அளவுக்கு அவருக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அதோட உள்ள அர்த்தம் புரியுது எங்களுக்கு. அதே இது அவரோட கலாச்சாரம் வந்து ரத்தத்தை ஊறி இருக்கு மாதிரி மஞ்சள் பேசி ஆலோசிக்க முடியாது. ரொம்ப நன்றிண்ணே அவருடைய கவிதைகளை இந்த அளவுக்கு நீங்க சொல்லுங்க. நம்ம என்ன இருக்கு என்ன 2021க்கான வசனங்கள் புது வசனம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏதாவது இலக்கு வச்சிருக்கீங்களா இது வரைக்கும் நான் வந்து இந்த குரல் எழுதணும் இவ்வளவு குரல் எழுதணும் அப்படின்னு? ஆமா, நம்மளுடைய நோக்கம் வந்து 1331 கடந்து எழுதுறதே ஒரே நோக்கம், திருவள்ளுவரே பீட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆமா, சரி, ஓகே. வெறும் குரல் மட்டும் இது மட்டும் தானா இல்ல வந்துட்டு வேற ஏதாவது கதைகள் அந்த மாதிரி எழுதிருக்கீங்களா? ஆ, கதை எழுதியிருக்கோம் இது வரைக்கும் 6 கதை மாதிரி எழுதியிருக்கோம். ஆமா, ஒரு கதை மட்டும் வந்து பிகேஸ்கார் ஐ லவ் யூ ஜல்லிக்கட்டு பேச்சு பிகேஸ் கருணாமூர்த்தி அண்ணன் மதன் வீரா போட்டோகிராஃபின் சேர்ந்து ஒரு புத்தகமா வெளியிட்டாங்க, கலமுதல் கரை வரைங்கிற புத்தகம். அது வந்து சிறாய மஞ்சள் வெட்டில் பட்டில் வச்சு வெளியிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய கவிதைகள் எழுதிட்டு வரீங்க, கவிதைகள் குரல்கள்லாம் எழுதிட்டு வரீங்கல்ல, இதுக்கு கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இவங்க மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் மாடலாக யாராவது நீங்கள் மனசில் நினச்சிருக்கீங்க? காரணம்னு ஒன்றும் இல்லை, என்னோட தனிமை தான் என்னோட முதல் காரணம். சரி, நான் டிவி பார்த்ததில்லை, சினிமா போனது இதுவரைக்கும், தேட்டருக்கு போனதில்லை. ஆமாம், இதுவரைக்கும் தேட்டர்லாம் போனதில்லை. ஆமாம்,
இது வரைக்கும் நான் வந்து ஒத்த படித்த புத்தகம் ஒரே புத்தகம் கவிஞர் வெறுமத்து எழுதுனா கள்ளிக்கடை கள்ளிக்கடை இதிகாசம் படித்தேன். கள்ளிக்கடை இதிகாச புத்தகம் தான் ஒத்த இதையும் படித்த புத்தகம் ஒரு புத்தகம். அதை பார்த்து நம்ம நம்மளும் எழுத முயற்சி பண்ணலாம்னு முயற்சி பண்ணி ஆமாம் அப்படி எழுத ஆரம்பித்தது. இது வரைக்கும் நிறைய குரல் எழுதிட்டு வரீங்களே நீங்கள் திருவள்ளுவரை ரோல் மாடலாக நினைக்கலையா? திருவள்ளுவர் வந்து உலக வந்து நம்ம சாமி சாமி மாதிரி இல்லையில தமிழ் என்றால் தமிழ்னாவே வந்து திருவள்ளுவர் தானே நமக்கு அப்படிங்கும்போது அவர் வணங்கிட்டு தினமும் எப்போ குரல் நினைக்கும் போது எழுத ஆரம்பிக்கும் போதே அவர் நினைச்சு சாமி விட்டு தான் எழுத ஆரம்பிப்பேன். இப்போ இணையதளங்களில் இப்போ நீங்கள் எழுதிட்டு வரீங்க, உங்களை மாதிரி யாராவது உங்களை காப்பி அடிச்சு யாராவது எழுதிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி காப்பி அடிச்சு இதில் நான் நம்ம எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபாலோ பண்ணுறதுனா நாம ஒன்று 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 இருக்கிறது அவங்க திறமை அவங்க காட்டுறேன். அவ்வளோ அவங்க திறமை நம்ம என் திறமைக்கு நம்ம எழுதுறோம், அவங்க திறமைக்கு அவங்க எழுதட்டேன். கவிதை எழுதுகிற நான் வந்து ஒரு கட்டிட தொழிலாளி, காலையில் 7 மணிக்கு எடுத்து போயிட்டு கம்பி சென்ட்ரிங் பழம் அடிச்சிருக்கேன், கம்பி கட்டிட்டு அது போக கட்டடத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஏழை குடும்பம்ங்க, வீட்டில் அப்பா அம்மா விவசாயி. ஆமாம், இப்போ நீங்கள் இந்தளவு கவிதைகள் குரல்கள்லாம் எழுதி நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு போல் கிடச்சிருக்கு, நிறைய பரிசுகள்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இப்போ அரசு சார்பாக எங்களுக்கு வந்து இந்த உதவி கிடைச்சா என்னால் மேற்கொண்டு இதை வந்து பெரிய அளவில் எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? உங்களுக்கு கோரிக்கை ஏதாவது இருக்குதா? அரசு சார்பாக நம்ம வந்து அவங்க வந்து ஊக்கப்படுத்தினாங்கன்னா நம்ம வந்து அந்த குரலை வந்து படபத்திலே சேர்த்து செஞ்சாங்கன்னா அதுக்கான அவங்க கொடுக்க தயாரத்தான் இருக்கும். ஆமாம், அந்த கலாச்சாரத்தை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு, அடுத்த சந்ததியினர் கொண்டு போகிறதுக்கு இந்த குரலை வந்து அவங்க கேட்டாலும் கண்டிப்பாக அரசு கவர்மெண்ட் நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் இதுக்கான முயற்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். நம்ம இந்த சமூகத்தில் தினமும் திறமையான மனிதர்களை நம்ம சந்தித்து பேசிட்டு வரோம். இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மளுடைய சேனலை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். சிவகங்கை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேஜ் தான் எங்களுடைய பேஜ். அதே மாதிரி நீங்கள் கீழே தெரிகிற யூடியூப் சேனல் பேருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் அவார்டு, இது வந்து சிவகங்கை வரத்தில் வந்து சன்ராக்ஸ் டிஃபண்டர் சன்ராக்ஸ் மூலியமாக குரூப்ஸ் நடத்தின வாரத்தில் நடிகர் கண்ணா சார் மூலியமாக கிடச்சது ஃபஸ்ட்டு முதல் அவார்டு தான். முதல் அவார்டு நமக்கு அவங்க தான் முதல்ல வாழும் வளர் விருதும் அவங்க நம்ம கொடுத்தது. ரெண்டாவது அவார்டு வந்து வாடிவாசல் நெல்பட குடியில் முத்தியோர் செல்வம் மூலியமாக வந்து வாழும் வல்லூர் இது வந்து மறுவன் கொடுத்தாங்க, வாழும் வல்லூர் கொடுத்தாங்க. ரெண்டாவது அவார்டு, மூன்றாவது அவார்டு வந்து கைப்போராளி விருது மதகுவட்டி அன்புக்கரங்கள் அறக்கட்டளை மூலியமாக கொடுத்தாங்க.